நம்முடைய பண்பு கலாச்சாரம் யாவும் அதிசயம் நிறைந்தது. அதை சில மந்திரம் மாந்திரிகம் என்று அழைப்பார்கள். ஆதி காலத்தில் இதையெல்லாம் சாதாரண அன்றாடம் நிகழ்ந்து வரும் ஒரு நிகழ்வு. ஆனால் இப்போது அது குறைந்துவிட்டது. ஏனென்றால் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று நம் இனத்தோர்கள் மேற்கு திசையில் கலந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கதையிலும் அப்படித்தான். எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அம்மா, get up. மா, நேத்து சுனாமி ஆச்சு, ஸ்கூல் பில்டிங் எல்லாம் உடைஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. குட் நைட். ஓ அப்படியா? நேத்து ராத்திரி உன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எனக்கும் கால் பண்ணிருந்தாரு. அந்த உடஞ்சு போன பில்டிங்கை வந்து லேகோ வச்சு திருப்பி கட்டிக்கிட்டாங்களா. ஸோ தி பில்டிங் இஸ் ஸ்ட்ராங் நவ். ஸோ கெட் அப் அண்ட் கோ அண்ட் பேத் அண்ட் கோ டு ஸ்கூல். சுனாமி அடிச்சு போன மாதிரி இருக்கு. அஞ்சலி, எந்திரி, listen, you're a big girl now. சொந்தமா அலாம் போட்டு எந்திரிக்க தெரியாது உனக்கு? அம்மா ப்ளீஸ், இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு இருக்க. 5 மினிட்ஸ் அம்மா, ப்ளீஸ் அம்மா. அஞ்சலி, கிளம்ப போறியா இல்லையா? அம்மா, நேத்து மைனர் அதுக்காக வந்து கிளாஸே கொலாப்ஸ் ஆயிருச்சு அம்மா. நோ கிளாஸ் திரே, ப்ளீஸ் லெட் மீ ஸ்லீப். ஆமா, நீ இப்படி சொல்லி சொல்லியே உன் தம்பி மனசு கெடுத்து வச்சிருக்க. அவனும் உன்ன மாதிரி பேசிட்டு இருக்கான். கேன் யூ கெட் அப் அண்ட் நான் எந்திரி. ப்ளீஸ் அம்மா. லிசன் அஞ்சலி, நம்மளாம் மலேசியாவில் பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வி ஆர் ஃப்ரீ ஆஃப் ஆல் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், தெரியுமா? அப்ரிஷியேட் தட். கேன் யூ கெட் அப்?
Ma, I hate it when you do that. Please. Hey, give me 5 seconds. Ma, please, Amma. I don't like it when you do that. Please, let me sleep. Morning, Ma. Morning, Ma. Morning. It's okay, I'm going to go. Okay. Why are you press for the college for a lecture now? Yes, Amma. Yeah. Thank you. Okay, listen. A levels முடிச்சிட்டு நீ லா செய்ய போற. லாவா? என்னால முடியாது அம்மா. ஏன் முடியாது? I want to study music அம்மா. I want to be a sound engineer. I want to be a guitarist. So law? அதெல்லாம் ஏது பர்ணால மறுபடி பாருங்கனது. டியர், நான் எத்தனை தடவை சொல்றேன். ஒண்ணே தமிழ்ல பேசுங்க. இல்ல எனக்கு மலையாளம் கத்து கொடுங்க. ஒண்ணும் புரிய மாட்டீங்க. டியர், not now please. Listen, லா படிச்சனா உன் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். நல்லா சம்பாதிக்கலாம். சொசைட்டில நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அஞ்சலி. I'm serious about this. அம்மா, நான் மியூசிக் படிச்சா நீங்க ஹெல்ப் பண்ற சொசைட்டில நானும் என்டர்டெயின் பண்ணுவேன் அம்மா. ஷாபாஸ். சரியான போட்டி. என்னங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு? It's about her education தெரியுமா? It's so serious. எனக்கு மணியாவே நான் கிளம்புறேன். டியா, கொஞ்சம் ஒரு பொறுப்புள்ள அப்பாவா இருக்கீங்களா? ஹெல்ப் அஸ் யா. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். பெருமையை பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மினல் எஃப்எம்ல ஒரு ஸ்லாட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்லாட்ல தயவு செய்து அட்டென்ட் பண்ணி நம்ம கம்பெனியோட வெற்றியை பத்தி நீங்க பேசணும் ப்ளீஸ். அதுக்காச்சும் நீங்க அட்டென்ட் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே சார். குட். I need to speak to you in private. Are you free now? எப்போ சார்? யா. ஓகே. யா. ஓகே. தெரியல. I hope. I've got a fantastic news for you, Revathi. Enna sir? You see, Japanese organization la irundhu or company vandirukanga, Nikumo Nikato abingra or established company. Avangaloda embassy designing kaga nammaloada credibility paathu adhu neenga design panna romba pramadama irukonu solli indha job nammal kudukkuradhukku super ah ready ah irukanga. Now in the opportunity make use panni nammaloada company ah international angikaarathukku adaiyaradhukku this is a perfect opportunity. Yeah. So you must take this into a serious consideration. அதாவது இந்த டிசைனை நீங்கள் நல்லபடியாக செய்து முடித்தால் மட்டுமே இந்த ஜாப் நமக்கு கிடைச்சால் மட்டுமே தான் ஐ எம் பிளானிங் டு ப்ரோமோட் யூ டு பி தி பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி. வாவ், தட்ஸ் கிரேட் சார். வாட் இஸ் தி ப்ராஜெக்ட்? வர 13th. தீபாவளிக்கு முதல் நாளா? ஏய் பாரு, இட்ஸ் அ டபுள் செலிப்ரேஷன் ஃபார் யூ யார். சாரி சார், ஐ ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ, அண்ட் ஃபேமிலி ஆப்ளிகேஷன்ஸ் வேறு, அண்ட் ஐ டோன் திங்க் ஐ கேன் டேக் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஜெயிச்சவங்களோட வாயிலிருந்து நோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே கூடாது.
நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஜாப் எடுக்கலன்னா நம்மளுக்கு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் கிடைக்காது, கிடைக்காத பட்சத்தில் ஜாப்ஸ் கிடைக்காம போகலாம், ஜாப்ஸ் கிடைக்காத பட்சத்தில் பல பேருடைய வேலை போகலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு சொல்வீங்களோ யோசிக்காமல் சொல்வீங்களோ, ஆனால் எஸ் மட்டும்தான் சொல்லணுங்கிறது நான் ஆசைப்பட்றேன். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? குட். டெலிங் யூ, இன்னைக்கு லெக்சர் அடுத்து எடுத்துட்டான் போ. சோ நோயிங். யா, எல்லாரும் எங்க போறாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, எல்லாரும் எங்க போறாங்க? ஃபேக்கல்டி பிரசன்டேஷன் போயிட்டு இருக்கோம். அப்பனா மியூசிக் ஃபேக்கல்டிக்கு இருக்கோல? அத அந்த வா, போலாம் போலாம், கோ கோ கோ. Hi students, I'm James Arukesami, the head of music and sound engineering faculty. I have a standard on who should be and who should not be in my faculty. Don't waste my time and the faculty's time if this is just a hobby for you. There will be an audition coming 13th November. Hey girl, excuse me. Do you think I'm a clown here? No sir. Do you know what is the minimum requirement to enter the faculty? At least you should be able to play one instrument. Do you think you can play at least one instrument? Yeah, sir. Oh, okay. Come up and show me what you can play. You must be a rich dairy's princess who think you can play so many items, so many instruments, right? Watching you. Revu, ore kai tattal ore paaraattu adha the design award kadichichukla adukku da appo namba boss enna sonnaru. ஏற்கனவே நான் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுல ஜப்பனீஸ் பில்டிங் டிசைன் பண்ணுமா. ஜப்பனீஸ் ப்ராஜெக்டா? அரிகாட்டோ கோசமாஸ். இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. 13ஆம் தேதி சப்மிஷன், அது பிரசன்டேஷனும் நானே பண்ணுமா. ஐயோ, 13ஆம் தேதியா? தீபாவளி நெக்ஸ்ட் டே ஆச்சே. அதான் இப்போ நான் வீட்டு வேலை செய்யறதா இல்ல ஆபீஸ் வேலை செய்யறதான்னு குழப்பமா இருக்கு. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் உதவி செய்கிறேன். ஆனால் எங்கள் மாமியார் மட்டும் கால் பண்ணிட்டாங்க, நான் போயாகணும். முறுக்கு சுத்த இல்லாட்டி நான் பொண்ணாட்டி ஏசுவாங்க. உனக்கு ஓம் பிரச்சனை, இந்த மூணு ப்ராஜெக்ட் நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சரி வா, லஞ்சுக்கு போகலாம், பசிக்குது. ஓகே, அமிச்சுக்கோ. ஏய், நீ வாசிக்கும் போது ஜேம்ஸோட மூஞ்ச பாத்தியா? Okay, jato brother. Yeah, he deserves it man. Exactly man. நீங்க செம்ம. என்னது? I mean, நீங்க செம்மையா கிட்டார் வாசிக்கிறீங்கன்னு சொன்னேன். Hi, I'm Anjali. Hi, Madhi. Na Meghala. Oh, hi Meghala. Neenga enna faculty? Naan vandha music sound and engineering faculty la sera dhaan vandiruken. Neenga enna music instruments vaasipinga? Me, violin, keyboard and bass. Wow. But I'm focusing on my vocals now. Really? Konjam gaana paattu paadinga paapom. Mega. Actually, na or band vechiruken. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெக்கல்ட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். பட் என்னோட லீட் கீதாரிஸ் வந்துட்டு மெடிசன் படிக்க ஓவர்சீஸ் போயிட்டான். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னோட பேண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி என் கூட ஜாயின் பண்ண வரீங்களா? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு லொக்கேஷன் போஸ்ட் பண்ணுறேன். பாய். பாய் ஆதி. அவன் ஹீ ஸோ க்யூட். அவன் லீட் கீதாரிஸ் தேர்றானா இல்ல உன மடக்க போறானான்னு தெரியல, போனாதான் தெரியும். ஜோக்கு. மயிலா சொன்னு ரேபு, என்ன போன் அப்படி ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கேன்? இல்ல, ஜாப் ஸ்ட்ரீட்ல என்ன வேலைக்கு இப்போ டிமாண்ட் இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். அஞ்சலிய வந்து லா படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்கிற, மியூசிக் தான் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்கா. Just checking my options. இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் நம்ம கொடுக்குற ஃப்ரீடம் எங்கே மதிக்குதுங்க?
பொண்ணுலாம் நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு அப்படியே நடந்தோம், அதுபடியே வளர்ந்தோம். பிடிச்ச படிப்பு படிக்கணும்னா கூட சொந்த காசில் படிக்கணும், அதுக்கு பார்ட் டைம் வேலைக்கு போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம காசுலேயே படிச்சுட்டு நம்மளையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. வாட் அ வேர்ல்ட். நான் நல்லா தான் அவளுக்கு எடுத்து சொன்னேன், அவளுக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து செஞ்சு உழைச்சிட்ருக்கேன். ஆனால் அவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் அமுதன் அவன் என்ன ரெகுலர் செய்ய போகிறானோ, அதனால என்னோட பிபி எப்படி ஏற போகுதுன்னே தெரியல. சில் சில் ரிலாக்ஸ் பண்ணு. சரி சாப்பாடு ஆர்டர் பண்ணியா? ஓகே. ஆர்டர் He's not at home? I'm his wife. What is it regarding? Music and engineering? Okay, let me get back to you. I need to discuss with my husband on this. Thank you. Anjali! 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 அடிச்சிட்டா எதுவுமே பண்ணுமோ அடிக்கிறா உண்மையான பேண்ட் வச்சிருக்கலா? நான் சொன்னேன். ஏய் ஹாய் அஞ்சலி, வாங்க. ஹலோ, தேங்க் யூ. ஹாய் மேகலா. வெல், இவர்தான் என்னோட ட்ரம்மர், பேரு பூச்சி. பூச்சியா? ஓகே, சோ அஞ்சலி, உங்க ஃப்ரெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க? ஐ ப்ளே கிதார். வாவ், தட் சவுண்ட்ஸ் கிரேட். சோ गाइस, இப்போ நான் கொஞ்சம் மியூசிக் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் டுடே இஸ் தி ரியர்சல். வில் யூ गाइस ஜாயின் us? Yes. Super. Let's do this. Okay. Hey, Nachi. Hey, how are you doing? Wow. Thanks for the ride, Adi. It's my pleasure. Well, சொல்ல மாதிரி இன்னைக்கு நீங்க அவ்வளவு நல்லா கிட்டார் வாசிச்சீங்க. இந்த நீங்க வாங்க போங்க நம்மள வேணாவே, நீ வா போனே சொல்லாவே. ஓகே, வெல், யூ ரியலி ராக் இட். தேங்க் யூ ஆதி. நீ மட்டும் கீபோர்ட் வாசிச்சிட்டே பாடுற, இட்ஸ் நாட் ஈஸி, யூ நோ. தேங்க்ஸ். நான் ஒரு அனிருத் மெட்லி பண்ணலாம்னு இருக்கேன், வில் யூ ஜாயின் மீ?
That sounds nice. நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நாளைக்கு உங்களை ஹே சாரி நாளைக்கு உன்னைய காலேஜில் பார்க்குறேன், சரியா? ஓகே ஷோர், பாய் ஹரி. பாய். அஞ்சலி இங்கே வா. அஞ்சலி, லெட் மீ கிளியூ சம்திங். நாங்கள் எதுக்கு தெரியுமா உனக்கு ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்தோம்? ஃபார் எமர்ஜென்சி அண்ட் டு பி கனெக்டட். இட்ஸ் நாட் ஃபார் யுவர் ஓன் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஒன் மோர் திங் அஞ்சலி, நான் கொடுக்குற இந்த சுதந்திரத்தை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அம்மா அத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க, ஏன் ஆன்சர் பண்ணல? I was playing guitar and silent mode la irundhuchu, adha onnu kekkala. It's a lame excuse Anjali. Jamming session mudichu nee phone e paakala? Paatha, but then why didn't you return call? What if it was an emergency? Appadi enna ma emergency? Un thambiye vandu cupboard la plastic a sutti utti vechirukka. Avarku edhaachu aichina? Ma avan dhaan ma en guitar eduthu avan enna pannirundhaal Anjali, adha nee naanga veettukku vandha udana sollirukkanum. Un guitar-ஐ உடைச்சிருந்தாலும் ஒரு புது கிதார் வாங்கி கொடுத்துருப்பேன். பாவம் தம்பி, நான் சிலமா மாதிரி புங்கஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா? அவன் செய்கிற சேட்டையை பாருங்கப்பா. அவன் உன் தம்பி அஞ்சலி. நாங்கள் வீட்டில் இல்லாதப்ப அவனை பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியது உன் வேலை. அதை நம்பி தான் நானும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டு வரோம். அப்படிதான் இனிமேல் அவன் என் திங்ஸ் தொட வேணாம்னு சொல்லுங்க. மியூசிக் ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ணியா? அதான் காலையில் சொன்னேன்ல, தாத்தா பாட்டியோட 60th கல்யாணம் முடிச்சுட்டு தானே அப்பா காலையில் சொன்னார் வில் ஆல் சிட் டுகெதர் அண்ட் டிசைட்னு. நீ ஏன் சொந்தமாக டிசைட் பண்ண? ஹூ ஆஸ்க்ட் யூ அப்ளை ஃபார் இட்? வெரி மென்ஷி ஐடியா நீ? மா, ஐ வாண்ட் டு ஸ்டடி மியூசிக். மா, மியூசிக்ஸ் மை லைஃப். ஸ்டாப் இட் அஞ்சலி, ஐ டோன்ட் வாண்ட் லிசன் எனி திங். தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. இதுதான் உன் பனிஷ்மெண்ட் அண்ட் யூ ஆர் கிரவுண்டட். ரூமில் விட்டு நல்லா யோசிப்பாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. போ. அஞ்சலி, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் இருப்பியா நீ? கீப் யுவர் ஃபோன் டவுன், ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பிரதர். எனக்கு வருது போறேன். பழைய கிழவியோட தான் கல்யாணம்.
என்னம்மா இங்கே வந்து உட்காந்துட்ட? சும்மா தான்ப்பா. சும்மாவா? இப்போ மகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. மனசுக்குள்ளே எதையோ வச்சுக்கிட்டு குழம்பி போயிருக்க மாதிரில இருக்கு. You know me so well, pa. Of course I know you well. You're my daughter, aren't you? சரி சொல்லு, என்ன பிரச்சனை? எல்லாம் அஞ்சலி பற்றி தான்ப்பா. ஏன், அவளுக்கு என்ன? நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நல்லது எடுத்து சொன்னாலும் அவள் போக்கிலே போயிட்டுருக்காப்பா. ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் சம்டைம்ஸ். அம்மா போல தானே பிள்ளையும் இருப்பா. அப்பா, யூ ஆர் பார்ன் ஸ்டபன் டூ, வேன்ட் யூ? பட் யூ டர்ன்ட் அவுட் வெல். இங்கே பாருமா, சில நேரங்களில் அவங்கள அவங்க போக்கிலே விட்டுடணுமா? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உன்னை எப்படி சொல்கிறது, தெரிஞ்ச ஒன்று சொல்லவா? அப்பா ப்ளீஸ் பி சீரியஸ். நான் உண்மையதாம்மா சொல்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட நீ அட்வைஸ் பண்ணடா, அவங்க உன்னை எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்கள அவங்க போக்கிலே விட்டுட்டு நீ பேசினா தான் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாங்க. அம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? இந்த ரெண்டு பேர்த்தையும் உழுக்கு தேடிட்டு இருக்காங்க, அசிக்கிறாங்க. கை சரி வாமா, விட்டுட்டியா? நான் இருந்துடுறேன். நீ அப்பா கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது தெரியுமா? அஞ்சலி நிக்கு, அவட ஓடுறது அப்படி வா போன. நீ அஞ்சலி, அஞ்சலி அம்மா யாசைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அம்மா உனக்கு ஏன் நான் சொல்றது புரிய மாட்டேங்குது? சரியோ தப்போ, லெட் மீ மேக் மை சாய்ஸ். நான் ஒரு செரி குட்டி இல்ல அம்மா. அஞ்சலி, நீ எப்பவுமே எனக்கு செல்ல குட்டி தான்மா. உனக்கு இந்த வெளி உலகத்தை பத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. நானும் உங்க அப்பாவும் உன்னோட நல்லதுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யறோம். இது வந்து உன் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதுல எங்களுக்கு அக்கறை இருக்காதா என்ன? நாளைக்கு நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜாபுக்கு போனா நாலு பேருக்கு உதவும். ரிமெம்பர் தட். இஸ்ன்ட் தட் தி இன்டிபெண்டன்ஸ் யூ டாக்கிங் அபௌட்? உங்க காலம் வேற, என் காலம் வேற அம்மா. ஓ ரியலி? யார் அவன்? யாரு அவன்தான் முதல்ல வீடியோ கால் பண்ணிய ஆதி? இஸ் மை ஃப்ரெண்ட். எங்க ரெண்டு பேத்துக்கும் மியூசிக்ல பேஷன். We're going to study in the music faculty together. ஃப்ரெண்ட் தானா இல்ல அதுக்கும் மேலையா? அம்மா, he's a good boy and I like him. இந்த கால பையங்க எல்லாம் வந்து எதுக்கு பழகுறாங்கன்னே தெரியாது அஞ்சலி. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். You just can't get carried away like this. அம்மா, உங்க மண்டை குழம்பி போச்சு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்கம்மா. அஞ்சலி, நான் பேசிட்டு இருக்கேன். அஞ்சலி, ஏன் இவ்வளவு ஸ்தவனா இருக்க? அம்மா, ஏய் ஏய், ஏன் இப்படி? நல்லா கேளுங்க சாமி, ஒரு புள்ள மனசு புரியாத அம்மா. ஒரு அம்மா மனசு புரியாத புள்ள,
சாந்தம் சமாதானம். அட போங்க சாமி, 18 வருஷமா வளர்த்த என் பிள்ளைக்கே என் கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. 18 வருஷம் வளர்த்த உங்களுக்கு ஏன் மனசு புரியலையே? ஒன்றும் இரண்டும் ஒன்றாகும், இரண்டும் ஒன்றும் ரெண்டாகும். நீ அவளாவாய், அவள் நீ ஆவாய். இரண்டும் ஒன்றாகும் போது எல்லாம் சுகமாகும். Anjali, this conversation is not over yet. இப்ப பாருங்க, பாருங்க போடுங்க மாமா. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, பாருங்க நல்லா பாத்துக்க. இப்ப பாருங்க, ஒரு சுத்தம் நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்காங்க. தெரியலையே. தூங்கிட்டு பாண்டி. அப்பா என்னாச்சு? லயர் சரியில்லையா? தேவ கவ்வா கூடி எல்லாம் பறந்து போயிடும். போய் தூங்க அஞ்சலி. என்னது என்ன ஆச்சு? ஏன் நடக்குது? நேற்று ராத்திரி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் விளையாண்டி கொஞ்ச நேரம் பேசினோம். எனக்கும் கொஞ்சம் மயக்கமாகவும் இருந்துச்சு அஞ்சலி. ஆமா ஆமா,
எனக்கும் கொஞ்சம் டிசி ஆயிடுச்சு, வயிறு ஒரு மாதிரி டிஸ்கோ ஆயிடுச்சு, அதனால தான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னமோ நடந்திருக்குது. பெரிய ஷோலாபம் கண்டுபிடிப்பு. தூங்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் ஏது நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா 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 சொல்லுங்கம்மா. ஏன் அடிச்சிங்க? சாரிம்மா சாரிம்மா சாரிம்மா, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினச்சி அதை அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்வம். ஐம் ஸோ சாரி. இது நிஜம்மா, இது நிஜமாகவே நடக்குது. இட்ஸ் ஹேப்பனிங் நவ். அது எப்படி நம்ம ரெண்டு பேரும் உடம்பு மாதிரி, இல்லை ஓ உடம்பு என்ன மாதிரி? பின்னாயிருக்கு. ம், சாமி சொல்றதுதான் சரி. ஏன்னா சாமி ரொம்ப நல்லவர், சாமி ரொம்ப வல்லவர், எல்லாம் அறிஞ்சவர். அதனால கொஞ்சம் திரும்பி எங்களோட அந்த ஆவிய, ஆவி இல்ல ஆத்மா, ஆத்மா எங்க பாடியில இருந்த அந்த ஆத்மாவை அந்த பாடிக்கும், அந்த பாடியில இருந்த ஆத்மா இந்த பாடிக்கும் கொஞ்சம் திரும்பி பண்ணி பிண்டா வச்சுக்கோங்க சாமி. அது அவ்வளோ சுலபம் கிடையாது. யோ, உன் தலைய அந்த மிதுக்க பக்கம் பின்ன பண்ணி வைக்க வா. அஞ்சலி, உன்னை அப்படியே வளர்த்த. சாரி 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 சாரிம்மா சாமி, ஐம் சாரி. ப்ளீஸ் எங்க எப்படியாச்சும் அந்த பழைய மாதிரி மாத்திருங்க, இல்லைன்னா எங்களோட பொழப்பு கோவிந்தா கோவிந்தா. கேட்டது கொடுப்பான் இறைவன். நீங்க தானே சொன்னீங்க உங்களை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு, நீங்க தானே சொன்னீங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதனால தான் கடவுள் உங்க ரெண்டு பேரையும் கூடு வட்டு கூடு மாறி வச்சுட்டாரு. இந்த நிலைமைய நீங்க வெளியே சொல்லாம எப்ப ஒருத்தர் ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அவங்க அவங்க ஆத்மா அவங்க அவங்க உடலுக்கு போயிடும். இந்த ஆத்மா உள்தா வேலையை வெளியே சொன்னீங்க, அப்புறம் ஆயுசு முழுக்க இப்படியே இருக்க வேண்டியதாங்க. எல்லாம் ஒன்னாலதான். இப்ப பாத்தியா, நீங்க தான் இப்ப குழம்பிக்கிட்டு இங்க வந்தீங்க, வந்துட்டீங்களா யோகி? நான் இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி காலேஜுக்கு போறது? ஏன் அந்த மூஞ்சிக்கு என்ன? 18 வயசு அஞ்சலி தேன்னா எங்க போய் தேடுறது? இரு இரு, பொறுமையா யோசிப்போம். பொறுமையாமா? அம்மா, இங்க என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? நான் எல்லாத்தையுமே அப்பா கிட்ட போய் சொல்லிக்க போறேன். அந்த சாமி சொன்னது மறந்துட்டியா? வெளியே நம்ம நிலைமைய போய் சொன்னோம், அப்புறம் லைஃப் லாங்கா இப்படிதான் இருக்கணும். ஓ மை காட் சாமி, ஏன் இப்படி எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? அஞ்சலி, கெட் யுவர் செல்ஃப் டுகெதர் சாமி, கெட் யுவர் செல்ஃப் டுகெதர் மை பாடி. இப்பவே ரகு கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்னு போய் சொல்லு. இப்ப நான் அஞ்சலியா ரேவதியா? ஐயோ, நானா? நான் இல்ல, நீ. புரியுதா? நீ என்ன? ஐயோ, நீ ரேவதி வீட்டுக்கு போய் ஆகணும்னு போய் சொல்லு, அந்த டிசைன் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு போய் சொல்லு. யாருக்கிட்டயோ பேசிடாத தெரியுமா? நேரா ரூமுக்கு போயிட்டு சட்டைய மாத்திக்கிட்டு என்கிட்ட வந்துரு. புரியுதா? ஓகே, ஸ்லோலி. You have to guide me. எனக்கு ஓட்ட தெரியாது. லைசென்ஸ் இல்ல, இவ்ளோ வேகமா ஓடுற, ஸ்லோ கண்ட்ரோல். வர மண்ணுக்கு என்ன பிளான் பண்ணோம்? நாளைக்கு ராத்திரி தானே கிளம்புறதா? ஏன் இப்ப திடீர்னு இந்த இருட்டுல? நாளைக்கு காலையில மச்சான் கூட பிஷிங் போலான் இருந்தேன், எல்லாம் போச்சு. அப்பா, ரகு அதான் சொன்னல ஆபீஸ்ல வந்து ஒரு டிசைன் வேலை பண்ணணும்னு. சாரி, ஹேட் டு ரஷ். ஒரு பாட்டு உருப்பிட போடுங்கம்மா, முன்னாடி போடுங்க, நல்ல பாட்டு போடுவாங்க. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும். அமுதன் அமுதன் அமுதன், இப்ப தெரியுதா இந்த குட்டி சாத்தம் செய்யற வேலை? நான் சொன்ன எங்க கேக்குறீங்க?
ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பாவை நிம்மதியா காடி ஓட விடுங்க. அம்மா, I love you so much. பாத்தியா, என் பிள்ளைய பாத்தியா, அட்லீஸ்ட் அவளுக்காவது என்னோட உணர்வு புரியுத. சும்மா ஏசிக்கிட்டே இருப்ப, பாத்தியா எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. அம்மா, thank you so much. அமுதன், அக்கா பத்தி கத்துக்க. போறேன் தெரியுது. நல்லா தூக்கத்தை போட்டோமா எல்லாம் கிளியர் ஆயிடும். அஞ்சலி, அஞ்சலி, என்ன தெரியாத மாதிரி போற? ஹாய் மேகலா தானே, நல்லா இருக்கியாமா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஐயோ, ஓகே, ஓகே. இங்கிட்ட எங்கிட்ட போற? கிளாஸ் இஸ் திஸ் சைட். யா, கிளாஸ் இஸ் திஸ் சைட், மறந்துட்டேன். சரி, சக்கின் சண்டை உனக்கு ஏதாச்சும் பண்ணாங்களா? ஏன்னா யோர் செல்ஃப் வினோ. வந்துட்டேன். So gorgeous. Yeah. நீ யாரு? Hey, I'm William. Your friend. மறந்துட்டியா? Oh, William. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். Hey, you're looking so funny. இதெல்லாம் அந்த ஜப்பனீஸ் ப்ரோக்ராமோட ப்ரிபரேஷன் தானே?
Yes, you're absolutely right, Uncle William. Uncle William? சொல்லுவீங்கம்மா, சொல்லுவீங்க. மாமா, தாத்தா, அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா இப்படி அடிக்கிட்டே போவீங்களே. சரி, இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. I'm feeling so tight. எனக்கு தெரியும். உன் பொண்ணு அஞ்சனியால தானே? அஞ்சலியா? ஏன் 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 அவளுக்கு என்ன? நீ தானே சொன்ன உன் பொண்ணு பிடிவாதம் பிடிச்சவ, சொன்ன பிச்சு கேட்க மாட்டானே. ஹலோ, அவ ஒன்றும் பிடிவாதம் பிடிச்சவ இல்லை. அவளுக்கு என்ன முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். ஷி இஸ் அ பிக் கேர்ள். அவளுக்கு எது முக்கியமோ எது முக்கியம் அவளுக்கு தெரியும். அவளுக்கு எல்லா மெச்சூரிட்டியும் இருக்கு. சில் சில், நீ சொன்னது தான் நான் சொன்னேன். அவ நல்ல பொண்ணுனா எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் பார்த்து பேசுனியா ஆதி? யா. ஓ, என்னமோ ரியர்சல் பற்றி பேச வந்தான், அப்புறம் போயிட்டான். ஏய் ஆமாலா, ரெண்டு நாளாக ரியர்சல் போவோமே, ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னைக்கு ராத்திரி போவோமா? மேகலா, நீ ஏன் மியூசிக் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்க? என்ன பேசுகிற நீ? இதுதான் நம்மளோட ட்ரீம். உங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி டென்டிஸ்ட் படிக்க போகலையா? ஆமாம், அது அவங்க ஆசை. பட் மியூசிக் இஸ் என்னோட ஆசை. அவங்க மனசு கஷ்டப்படாது. ஏன் நீ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ டென்டிஸ்ட் படிக்க போகலாம் தானே? உங்க வாழ்க்கையோ நல்லாயிருக்கும். ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? மை பேரண்ட்ஸ் டோட்லி அக்ரி வித் வாட் ஐம் டூயிங். அவங்க சின்ன வயசுலேருந்தே என்னோட ஆசைக்கு குறுக்க வந்ததே இல்லை. அவங்க தான் சொன்னாங்க, இந்த காலேஜில் ஏ லெவல்ஸ் நான் படித்தேன்னா அப்டர் தட் ஐம் ஃப்ரீ டு டூ வாட் ஐ வாண்ட். நிஜமாமா, இந்த காலத்தில் இப்படி ஒரு அம்மா அப்பாவா? எனக்கு எங்கள் அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பழக்கம். ஹலோ. ஆமாம், நான் தான் பேசுகிறேன். என்னது அமுதன்? சரி, இப்போ வர 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 வர. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ். ஹலோ அஞ்சலி, ஆஃபீஸ்லையா இருக்க? இல்லைம்மா, இப்போ நான் லஞ்ச் பிரேக்கில் இருக்கேன். அமுதன் டீச்சர் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, என்னமோ ஸ்கூலில் சண்டை போட்டிருக்கானா. நீ உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு வா. அம்மா, என்னால் பண்ண முடியாது, நீங்கள் அப்பா போக சொல்லுங்கள். அப்பா தான் பின்னிக்கு போயிட்டார் தானே, நீ போ, உடனே போ. சரி சரி. அம்மா, காலேஜ் எப்படி? மேல பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். வீட்டுக்கு வந்து பேசலாம், போ போ, இப்ப போ. சரி, பாய். டேய், என்னத்தடா பண்ணி தொலைச்ச? வீட்டுக்கு அவங்க ஹேங்கர் காத்துட்டு இருக்கு. மேடம், அப்படிலாம் படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீட்டுக்கு வா, நான் நல்லா தொலைச்சு விடுறேன். டீச்சர், இனிமே அவன் ஏதாச்சும் தப்பு செஞ்சானா பெரிய ரோத்தான் எடுத்து உரிச்சிருங்க. அந்த பெர்மிஷன் நானே உங்களுக்கு கொடுத்துறேன். அப்படிலாம் நாங்களும் பண்ண மாட்டோம், நீங்களும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க.
சொல்லுங்க டீச்சர், கேட்குறேன். இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடலை பத்தி எழுத சொல்லியிருந்தேன். அதுக்கு அமுதன் அவங்க அக்கா அஞ்சலியை பத்தி எழுதியிருந்தாரு. அஞ்சலி உங்க டாக்டர் தானே? ரொம்ப அருமையா எழுதியிருந்தாரு. சிறந்த கட்டுரைன்னு நான் தான் நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சேன். அதை பார்த்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரை தீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் அமுதன் அவங்க கூட சண்டை போட்டிருக்காரு. நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வார்ன் பண்ணிட்டேன். அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டேன். உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். ஆக்சுவலி அமுதன் இஸ் வெரி பிரைட் அண்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நீங்கள் அவரை அழைச்சிட்டு போகலாம். உனக்கு அக்கானா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம்மா, அவங்க கூல் அண்ட் ஸோ டேலண்டட். அவங்கள மாதிரி கிட்டார் வேறு யாராலுமே வாசிக்க முடியாது. நானும் அவங்ககிட்ட கிட்டார் கேட்டுகிட்டு வாசிக்க போகிறேன். அவளை பிடிக்குமா அவங்கள? அவளை பிடிக்கும்னா ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கீங்க? அக்காவை தவிர எனக்கு வீட்டில் வேறு யாருமா ஃப்ரெண்ட் இருக்கா? அதனால தான் அக்காவை வெறுப்பேற்றி அப்பப்போ ஜாலியாக விளாண்டிகிட்ருக்கேன். ஆ ஆமா, அப்புறம் இதெல்லாம் போய் அக்கா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எம்எல்ஏ அவங்க அசிங்கமாக அன்பு பாசல் வச்சு மாதிரி கடுப்பாக இருக்கும். அந்த பாட்டு படிச்ச தம்பியா? தம்பி, இந்த மியூசிக் கோர்ஸ் படிச்சா நல்லா வேலை கிடைக்குமா? மியூசிக்கும் மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி தான். எந்தெந்த ஆங்கிள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு கிளப்பில் வேலை செய்கிறாங்க, கீட்டா வாசிக்கிறாங்க, பேஸ் வாசிக்கிறாங்க, 5,000 ரன் பண்ணுறாங்க வீக்கெண்ட்ஸ் மட்டும். இந்த கிளப்லேயும் பப்லையும் வேலை செய்கிறது ஒரு பொழப்பா? ஆக்சுவலி நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் கூட நினச்சா ஒரு சிங்கிள்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு சிங்கிள்ஸ் பண்ணேன்னா ஒரு 80,000-90,000 அந்த மாதிரி சம்பாதிப்பேன். அதாவது யூடியூப்பில் மட்டும்தான். இது மட்டும் தவிர்த்து ஷோஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இதுக்கெல்லாம் வருமானம் இருக்குது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஒர்க் அண்ட் யோர் பர்சிஸ்டன்சி. இன்னொரு மேட்டர், அப்படி நீங்கள் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா மூவிஸ் அண்ட் ஆல்சோ ஆடியோ ஆல்பம்ஸ் இந்த மாதிரி சாங்ஸ்க்கெலாம் நிறையா நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். நிறைய வருமானம் இருக்குது. மேபி நான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மியூசிக்கில் இவ்வளோ இருக்கா? லிடியன் நாதஸ்வரம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல அப்படியே வைரல் ஹாப்பியான வச்சுட்டு ஏறாமல் கூடலாம் பாட்டு செஞ்சார்ல, அவர் 13 வயசு 1,000,000 சம்பாரிச்சார். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணிங்களா, இதோட கூட சம்பாதிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. மக்களுக்கு பிடிச்சது செய்யுங்க, உங்களுக்கு தேவைப்படுறதுலாம் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்களா? My manager is waiting for me. I got to catch a flight. Sorry girls. Okay, bye. See you. Bye தம்பி. மா பசிக்குதுமா? போய் சாப்பிடு. போய் சமைங்க. சமைக்கணுமா? டெய்லி காலையில் நீங்கள் தான் அம்மா சமைச்சிட்டு போவீங்க. அப்படியா? மறந்துட்டீங்களா? சரி இரு, சமைச்சு தரேன். சீக்கிரம் போங்க. Ta-da! Ta-da!
புதன் ஐயா அப்படிலாம் குதிக்க கூடாது, அப்புறம் விழுந்தா அடிப்படும். நான் குதிப்பேன், நிப்பேன், ஓடுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? போய் என் வேலையை பாருடி. டுபுக்கு டுபுக்கா? டேய் என்னடா இப்படி பேசுற? ஐயோ அம்மா அடிக்கிறாரே, அஞ்சு அடிக்கிறா வலிக்குதே, ஐயோ அடிக்கிறதே, ஐயோ அம்மா வலிக்குதே. டேய் நான் எங்கடா உன்னை அடிச்சா? உன்னை தொட கூட இல்லடா. அடிக்கிறாரே வலிக்குதே, ஐயோ அம்மா. அஞ்சலி எழுந்தி, வேக் அப். அம்மா அஞ்சலி வேக் அப். என்னாச்சு? வாட்ஸ் ராங்? அம்மா ஒரு அம்மாவை இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆஃபீஸில் வில்லியம் தொல்லை, உங்கள் பாஸ் தொல்லை, அப்புறம் என்னமோ அந்த ஜாப்பனீஸ் எம்பசி டிசைன் பண்ணணுமா, அப்புறம் அந்த அமுதன் அவனையும் பார்த்துக்கணும், அப்பாவையும் பார்த்துக்கணும், வீட்டில் அவ்வளோ வீட்டு வேலை, துணி வேற துவைக்கணும். எப்படிம்மா எல்லா வேலையும் நீ ஒருத்தி செய்கிற? வேலை முடியலம்மா. உன்னோட லைஃபும் அவ்வளோ சுலபம் இல்லைன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஒரு டீனேஜ் கேர்ளுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இதுக்கு நடுவில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற. எப்படிம்மா ஆதி, மேகலா, அப்புறம் அந்த ஜேம்ஸ், இந்த சின்ன வயசுல நீ சமாளிக்கிற? சமைச்சேமா இது கூட கேக்குறியா? அப்படி வெட்டினேன். இல்லை பரவாயில்ல கேளு. And then you take this. And you take this match. Okay. அமுதன் என்னால் நம்ப முடியல. என்ன ஒரு அதிசயம்! என்ன அதிசயம்? தாயும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்றீங்க. இனி எல்லாம் அப்படித்தான். பார்க்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்குல்ல. ஆ உங்களுக்கு காஃபி? நீ போட்டியா? ஆமா. குடிக்கணுமா? அஞ்சலி உண்மையை சொல்லு, சத்தியமா சொல்லு, காஃபி நீயா போட்ட? இல்ல அஞ்சலி தான் போட்டா. ஏய் சோப் சோப் சோப், இருங்க இருங்க. நீ அஞ்சலினா பதியாது. இல்ல இல்ல இல்ல, நான் தான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன், ஆனா அவங்க தான் போட்டாங்க. அப்படி சொல்ல வராங்க. ஆ யாரு போட்டான்னா? எனக்கு சூப்பரான ஒரு நல்ல காஃபி கிடைச்சா சரி. அப்ப இனிமே நான் சிலிமா ரொட்டிச்சனா என்ன போடுவீங்களா? இந்த ஒத்துமையை பார்த்தாக்க போற போக்குல சிக்குத்தி வந்தண்ணி இதெல்லாம் போடுவாங்க போல. அத மொத சொல்லு. நிக்கி நம்ம அனிரூட் பேட்டில ரியர்சல் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நைட் வரியா? என்னது? ஏய் ஓ சாரி சாரி சாரி, இன்னைக்கு நைட் ரியர்சல் பண்ண வரியா? உங்க அம்மா வரலமா? அம்மாவா? தாராளமா கூட்டிட்டு வா அஞ்சலி, அப்படி அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும்ல. யூ ஆர் a good boy ஆதி. ஓகே ஓகே, சரி ராத்திரி பார்ப்போம். பாய். ஓகே பாய். நா நா
காத்து மெதுவா சேர்ந்தவிங்க கூத்து நல்ல விஷயமா இருந்தா சரி. எல்லாமே நல்ல விஷயம் தான். உங்க அப்பா லாயர் தானே? ஆமா ஆண்டி, அப்பா லாயர். அம்மா? அம்மா டீச்சர். ஓ, வெரி குட், வெரி குட். ஆதி, உன் பேரண்ட்ஸ் எப்படி உன்னை மியூசிக் படிக்க ஒத்துக்கிட்டாங்க? அதான் அஞ்சலி, அன்னைக்கு நான் உன்ட்ட சொன்னேன். ஆமா, அவ சொன்னல, மறந்துட்டேன். ஓகே ஆண்டி, பை தி வே, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ஓ, எனக்கு தைக்குடம் பிரிட்ஜ் ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் லவ் த வே தி ஜாம், த வே தி சிங், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களோட ஃபியூஷன். யா, ஓ ரியலி, அவங்களோட கம்போசிஷன் செம்ம. ஐ ரியலி லவ் தியர் மியூசிக், சச் அமேசிங், யூ நோ. ஆட போங்கடா, இளையராஜா மியூசிக் மாதிரி வருமா? ஆமாம் ஆமாம், அவரோட மியூசிக் ஜீனியஸ்ல. Right guys, பசிக்குது. நான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ண போறேன் ஆன்லைன் ஃபுட்ல. யூ கைஸ் வாண்ட் எனிதிங்? எனக்கு ஒரு வெஜிடேரியன் ஃபுட், தம்பா சயோ. எனக்கு ஒரு மேகிமி கோரிங் டோமியம், தலோ டாடா, ஐ எம் குஞ்சன் அண்ட் தேவா இஸ்லாம். ஏ, அதே மாதிரி ரெண்டு செட் எனக்கும் அவங்களுக்கும். ஓகே ஓகே கைஸ், ஐ வில் மேக் தி ஆர்டர். ஏ ஆண்டி, உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட் இல்லை? ஆமாம்ல, ரெண்டு பேருக்கும் ஒரே சாப்பாடு டேஸ்ட், ஒரே பாட்டு டேஸ்ட், ரொம்ப டேஸ்டாகவே இருக்குல்ல. அரி, நினைமோ சாங் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு சொன்னேல. ஓ அஞ்சலி, ஐம் ரியலி சாரி, உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா நேரம் போகிறதே எனக்கு தெரியல. ஆமாம் ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க, நிறைய பேசுங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஓ, excuse me. Okay, hey guys, get back the song. Hello, William. Revu, sorry to disturb you, பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க, என்ன விஷயம்? Revu, I just heard from boss and the Japanese client earlier varanga. மலேசியால ரஜினி படம் ரிலீஸ் பார்த்துட்டு அப்படியே உன்னோட பிரசன்டேஷன் பார்க்கணுமா? என்ன டேட் னு சொன்னங்களா? உங்களுக்கு சி டிஇ எப்படி வாசிக்கணும் சொல்லி கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஸோ ஜஸ்ட் ஃபாலோ தட். ஓகே, கிராப்
அப்படிதான். ஓகே ரைட் கம். எஸ் ஸோ சிடி அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருங்க. யூ ஜஸ்ட் கீப் பிளேயிங் அண்ட் இதுதான் ராஷமோன். இட் மீன்ஸ் தி கேட் இன் ஜப்பான். ராஷமோன் இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஜப்பனீஸ் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே அண்ட் திஸ் இஸ் நீவா. நீவானா தி கார்டன். புரியுதா? புரியலமா, கொஞ்சம் புரியலமா சொல்லுங்க. அஞ்சலி, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். இதில் மட்டும் நம்ம சரியா பண்ணிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வேற லெவலுக்கு போகலாம். புரியுதா? சரிமா, புரியுது. யா, புரிச்சுக்கிறேன். அஜலி, ஐயோ, ஓகே. ஏய், ஒன்னதா? யா யா யா, ஐம் ஃபைன் ஐம் ஃபைன் ஐம் ஃபைன். மீரா, ஆர் யூ ஷூர்? எஸ் ஐ ஆம். ஓகே. ரேவு, ஐ நீட் ஹெல்ப். என்னது இது? ஓ மை காட், என்ன இப்படி இருக்கு? ஓகே, டைம் இல்ல. இதுக்கு கே நம்மளுக்கு கிளையன்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ நோ ஐ நோ, எனக்கு கொஞ்சம் மாஸ்கிங் டேப்பும் ग्लू பண்ணி கொண்டாங்க. ப்ளீஸ், ஜோ இத பாத்த பாஸ் என்ன சொல்ல? ரேவு, எனக்கு ஸ்டோரூம்ல இந்த மங்கு கலர் ஸ்பாஞ்ச், இந்த மாஸ்கிங் டேப் இது மட்டும் தான் கிடைச்சி. இதை வச்சு ஏதாவது பண்ணணும். எப்படி அப்படியா? தெரியலையே, சீக்கிரம் ஒட்டு. இது என்ன பார்த்து விட்டு கையை வெட்டிக்காத. சரி, இதுக்கு மேலே டைம் இல்லை, எடுத்து கதவு பரவாயில்ல, அங்கே போய் கூட்டிக்கலாம். மணியாச்சு, பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கிளையனோட. இது ஏன் கூட, இது ஏன் கூட பேலன்ஸ் லேண்ட கொடுத்துட்டு போலாம். ஒரு மாதிரியாவே இருக்கோம். சோலோ ஓகே, அண்ட் நம்ம நல்லா செய்கிறோம் அண்ட் ஜேம்ஸ் மூஞ்சில் கறியை பூசுகிறோம். ரைட், ஓகே ஓகே. சி டி இ எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஜென்டில்மேன் அண்ட் லேடி, திஸ் இஸ் மை டீம். இஸ் ரேவதி. She will be presenting today. Huh? Okay, bye. Yes. Busy, busy. Yes. Where are you? Where are you? Where are you? Oh, hi, Agosaimasu. Today, I will be presenting with my assistant, William Sarma. Okay. Yeah.
This design is inspired by... Talivar! Talivar? Rajinika? Rajinika? Yeah. Thakur! So, now, you see these techies? Yeah. This is from the movie inspiration of Chandramukhi. Chandramukhi? The horror one? Yeah. Yeah. This door you see? Barbar. So this whole thing is called the Roshamo Nico. Okay. Yeah. Okay. I love you. Okay. Yes. Okay. Okay. Congratulations. Congratulations. Okay. Okay. I know. I know she can do it. Yeah. Very good. Yeah. Thank you. Boss. Yeah. Okay. 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 Thank you. So I'm so glad that you like the presentation. So when can we sign the contract? மெலடியா இல்ல சிங்க்ரனைசேஷன் இல்ல சரியா வரல. ஒன்னு செய்யுங்க, நீங்க அடுத்த வருஷம் திருப்பி வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க, திருப்பி முயற்சி பண்ணுங்க. பினாங் பிரிட்ஜ் பஸ்கஸ் இவங்களை வந்து தயவு செய்து மேடைக்கு கூப்பிடுங்க. முடியாதென்று எதுவும் இல்லை. ஏறு ஏறு முன்னே ஏறு, தடைகளை தாண்டி.
வணக்கம் நேர்களே, வணக்கம் லீசா. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு பார்த்து நம்மோடு பேசுவதற்காக ஒருத்தர் வந்திருக்காங்க, ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம் மோகன். சரி ரேவதி, சமீபத்தில் பார்த்தா சிறந்த கட்டிட வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லி விருது உங்களுக்கு கிடைச்சு. எனக்கு பெரிய பலமே என்னோட அம்மா தான். இது வரைக்கும் அவங்க எனக்கு பண்ண சாக்ரிஃபைஸ், லவ், டெடிக்கேஷன் எல்லாமே வந்து தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம். எங்கள் அம்மா எப்போ சொல்லுவாங்க, ஒரு பெண்ணால் வந்து எதையும் சாதிக்க முடியும்னு. எந்த இக்கட்டான ஒரு நிலைமையும் கூட நம்மளுடைய கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து சாதிக்கலான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அம்மா ஏ ட்ரூலி மை இன்ஸ்பிரேஷன். அம்மாவை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. எந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தேங்க்யூம்மா. உங்களோட முழுமையான மனசு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. உங்களுக்கு நான் நிறையவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இது வரைக்கும் என்னை பெற்று வளர்த்து நம்மளோட குடும்பத்தை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் தாம்மா கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேம்மா. ஆல் கிரெடிட் கோஸ் டு யூம்மா. சிங்கே சும்மா வெடி எட்டுமே இப்ப மேலாத்தாலும்.
Thank you.